இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 56:3-4. Today's Bible verse: Whenever I am afraid, I will trust in you. In God, I will praise His word. In God, I have put my trust. I will not fear. What can flesh do to me? Psalms chapter 56 verses 3 and 4. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தன்னை தப்புவித்த தேவன் அந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தன்னை தப்புவிக்க வல்லவர் என்று சவுல் ராஜாவிடம் கூறினார் தாவீது. அவர்களுக்கு தான் கொஞ்சமும் பயப்படாததை வெளிப்படுத்தினார் தாவீது. ஆனால் அதே சவுல் ராஜாவிடமிருந்து அவர் தன்னை தப்புவித்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்ட போதுதான் அது பெரும் சவாலாக இருந்தது. சிங்கமும் கரடியும் பசியினால் தாவீதை அடிக்க வந்திருக்கலாம். ஆனால் சவுலிடம் விரோதம் இருந்தது. அவர் அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்டிருந்தார். தாவீது வெற்றியோடு திரும்பின போதெல்லாம் அது சவுல் மனதில் பொறாமையை தூண்டிவிட்டது. சவுலால் தனக்கு எவ்விதத்திலும் ஆபத்து நேரிடலாம் என்பதை அறிந்த தாவீது தன் தேசத்தை விட்டு காத் எனும் இடத்திற்கு சென்றார். ஏனெனில் ஆயுதம் ஏதுமின்றி கோலியாத்தை வீழ்த்தி பெலிஸ்தரை தோற்கடித்திருந்தார் தாவீது. ஆனாலும் சவுலின் பொறாமையிலிருந்து தப்பும்படி கோலியாத்தின் ஊருக்கே செல்ல வேண்டியதாயிற்று. சவுலுக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் காத் ஊராருக்கு எதிர்படுவதை தெரிந்து கொண்டார் தாவீது. காத்தூரின் மக்கள் தாவீதை பிடித்ததாக 56 தலைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அவரை பிடித்து தங்கள் ராஜா முன் நிறுத்தினார்கள். தாவீதின் சத்துருக்கள் நாள்தோறும் அவரை விழுங்க பார்த்தார்கள். நித்தமும் அவருடைய வார்த்தைகளை புரட்டினார்கள். தாவீதுக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய முழு எண்ணமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் ஏகமாய் கூடி பதிவிருந்தார்கள். தாவீதின் பிராணனை வாங்க விரும்பி அவருடைய காலடிகளை தொடர்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் தாவீதின் மாபெரும் நம்பிக்கையாயிருந்தது அவர் ஆண்டவரை சார்ந்திருந்ததே ஆகும். தாவீது தேவனை நோக்கி கூப்பிடும் நாளில் தன்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்றும் தேவன் தன்னுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்பதையும் நன்கு அறிந்திருந்தார் தாவீது. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் தாவீதை போல நம்முடைய பயங்களை எல்லாம் தேவனிடம் தந்துவிட்டால் அவர் சமாதானமும் நிச்சயமும் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, தேவன் நம்மோடு இருக்கையில் மனிதர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இப்பேற்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மில் இருக்குமானால் நாமும் தாவீதை போல தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.